இங்கிலாந்து டீமோட நடக்க போகிற 5வது டெஸ்ட் மேட்சோடைய பிச்சு ரிப்போர்ட் இந்தியன் டீமுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. ரெண்டு டீம்ஸுமே மோதிர 5வது டெஸ்ட் மேட்ச் வர ஜூலை 1ஆம் தேதி இங்கிலாந்தில் இருக்கிற எக்பஸ்டில் நடக்க போகுது. ஒரு பக்கம் வார்ம் அப் மேட்ச்சில் இந்தியன் டீம் ஓரளவுக்கு நல்லா தான் விளாட்னாங்க, இன்னொரு பக்கம் நியூசிலாந்து சீரீஸில் இங்கிலாந்து டீம் வெறித்தனமாக விளாட்னாங்க. நியூசிலாண்டை 3:0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால் ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் மோதும் போது இதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. போன வருஷம் ரெண்டு டீம்ஸுமே மோதி 5 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் இந்தியன் டீம் 2:1 லீடிங்கில் இருக்காங்க. ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுச்சு. அதனால் இப்போ அது நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கௌரவ பிரச்சனை மட்டும் இல்லை, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையல. ரெண்டு டீம்ஸும் மோதுற மேட்சோடைய பிச்சு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. எக்பஸ்டன் களமானது பொதுவாக பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுத்துக்குமே சம அளவில் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் டாஸ் ஜெயிக்கிற டீம் முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணுறது சாதுரியமாக பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் கடந்த கால ரெக்கார்ட்ஸ். மேட்சோட முதல் நாளில் இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஸ்விங் ஆகும். இதே மாதிரி பிச்சோட தன்மை புரியாமல் பேட்டர்ஸ் தடுமாறுவாங்க. இந்த மைதானத்தில் சராசரியாக முதல்ல பேட்டிங் செய்கிற டீம் 300+ ரன்ஸ் அடித்தே ஆகணும். 300 ரன்ஸை கடந்தாதான் வெற்றி வாய்ப்பாவது இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பலமே 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர்ஸ் காம்பினேஷன். ஆனால் இந்த களத்தில் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கிளம்புற வேண்டியதாக இருக்குது. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 5 பவுலர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக கிளம்புறக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மைதானத்தில் இது வரைக்கும் 53 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் இங்கிலாந்து 28 டெஸ்ட் மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. எதிரணிகள் 10 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 15 மேட்சஸ் ட்ரா இருக்கு. முதல்ல பேட்டிங் செஞ்ச டீம் 18 தடவையும் ரெண்டாவதாக பேட்டிங் செஞ்ச டீம் 20 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய பவுலிங் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸா, அப்படி இல்லைனா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் + 1 ஸ்பின்னரா? ஒருவேளை 3+2 இருந்தால் அதில் எந்தெந்த பவுலர்ஸ் இருக்கலாம், 4+1 இருந்தால் அதில் எந்தெந்த பவுலர்ஸ் இருக்கலாம்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.